ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனி நத்தம் விலாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அள்ளு புரோட்டா செய்ய போகிறதுக்கு தேவையான ஒரு இது தான் இதுக்கு வந்து நான் உருளைக்கெழங்க வேக வச்சு அப்படியே அதில் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த மசாலா வந்து ஸ்பைசி மசாலா நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மசாலா கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் இது மூணு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடலை கொத்தமல்லி அந்தது எதுவுமே போடலை இதை மட்டும் ஏன்னா பசங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா குட்டி பசங்களாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோன்னா உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக அந்த கரம் மசாலா இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் இதை மட்டும் போட்டு நல்லா மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி சப்பாத்திக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ரொட்டி அதாவது நம்ம பூரிக்கு எடுக்கிற மாதிரி ரெண்டு ரொட்டி வந்து சின்னதாக குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே ஒரு லேயர் வச்சுட்டு நடுவில் நல்லா உருளைக்கெழங்கு வந்து பெரிய சைஸுக்கு நல்லா எடுத்து நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த இன்னொரு ரொட்டியும் இதே மாதிரி வச்சுட்டு சைடு எல்லாமே க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுடலாம் அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மாவை தொட்டுட்டு நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா அதை தேய்க்கணும் நல்லா நம்ம சப்பாத்தி மாவுக்கு தேவைப்போம் பார்த்திங்களா ஸோ அதே மாதிரி இதை நல்லா வந்து தேய்ச்சிட்டோம்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா வந்துடும் ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தவா வந்து நல்லா ஹீட்டாக வச்சுருப்போம் ஸோ அதில் போட்டுட்டு நல்லா வந்து எடுக்கணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப புஷ் பண்ண தேவையே கிடையாது ஏன் இந்த மாதிரி இப்போ நான் உள்ள வச்சு இன்செர்ட் வ பண்ணியும் பண்ணலாம் பட் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு உருண்டை எடுத்திருக்கேன்னு அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி ரெண்டு உருண்டை எடுத்திருக்கேன்னா அந்த ரெண்டு உருண்டையும் ஒன்று சேர்த்தா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பொட்டேட்டோ வந்து நம்ம எடுத்து அந்த மசாலாவை ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா தெரியும் சைடு எல்லாமே வந்து நல்லா நான் அமைக்க விட்டுக்கிறேன் ஸோ இப்போ இதை மாவுல நல்லா திக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ரோல் மாதிரி நல்லா உருட்டி உருட்டி பெருசாக வந்து நான் எடுத்து நான் வச்சுக்குவேன் அதுக்கப்புறமா சட்டியில் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வர்ற மாதிரி இதுக்கு கொஞ்சம் நீங்கள் கீ சேர்க்குறதுனால தாராளமாக கீ சேர்த்துக்கலாம் இல்லை ரீஃபண்ட் ஆயிலோ நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கேரட் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது எனக்கு அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக வந்து பட்டேன் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வெளி வெளியில் வந்து அந்த மசாலா வந்து வராது அட் சேம் டைம் நல்லா பைண்டிங் ஆகிருக்கும் அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் கீழே அந்த இதுலேயும் ஒட்டவே இல்லை உடன்லேயும் ஒட்டவே இல்லை ஸோ நல்லாயிருக்கும் ஆனால் சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா அதே சாஃப்ட்னஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன் அதாவது இது நல்லா வெண் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா இது பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்னடா என்ன கலராக இருக்குன்னு நினைக்கிறாங்க இது வந்து கேரட் ஆயில் ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இதை நம்ம ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஃபுட் அப்படிங்கிறதுனால நாங்கள் அடிக்கடி நான் பண்ணி வச்சுக்கோம் ஸோ இப்போ சப்பாத்தியை வந்து நல்லா நம்ம இது பண்ணிக்கிறோம் இப்போ இதுக்குள்ளே இருக்க ஆளுமே வந்து நல்லாவே வெந்துடும் ஸோ இப்போ இதை நல்லா பெரட்டி பெரட்டி நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக சாஸோ அல்லது வந்து நல்லா வந்து ஒரு கிரேவி ஏதாவது ஒரு கிரேவிலையோ வச்சு சாப்பிடலாம் ஆனால் எனக்கு இது வெறுதாக தான் பிடிக்கும் ஸோ பசங்களுக்குமே நீங்கள் இப்படியே கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக சாஸ் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி டிஃபனுக்கு கொடுத்து விட்றதுனாலும் இதை செஞ்சு நாளாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொஞ்சமாக சாஸ் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிச்சமாவே இருக்காது ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது நல்லா அப்படியே புஃப்னு ஊதி பெருசாக பூரி மாதிரி வந்துட்டுருக்கோம் பார்த்தாலே தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா வரும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஆல்ரெடி பொட்டேட்டோ வந்து நம்மளுக்கு நல்லாவே பாயில் பண்ணது தான் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறைய நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்